அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி வேலைகளை முடிக்கலாம், வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, நம்ம எவ்வளோ ஈஸியாக வேலையை முடிக்கலாங்கிற கிச்சன் டிப்பு உங்களோட இருக்குது. அதே நேரத்தில் ஹெல்த்தி டிப்பு உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? அதுக்கு முன்ன நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி மணி பிளேக்கனை கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு டிப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அரைக்க போகிறோம். சில பேர் பச்சையாக வருதுங்கிறீங்க. அது பச்சையாக எதுக்கு வருது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது இஞ்சி, அது நம்ம கரெக்டான இஞ்சியை நம்ம சூஸ் பண்ணணும். முத்துன இஞ்சியை சூஸ் பண்ணணும். நல்லா கழுவிட்டு கட்டி வெட்டிட்டு கட்டிங் பண்ணி கழுவிட்டு கட்டிங் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து அரைக்கிறது வந்து பூண்டு வந்து ரெண்டு மடங்கும் இஞ்சி வந்து ஒரு மடங்கு நான் போட்டு அரைக்கிறேன். நீங்கள் ரெண்டும் சரிசம அளவும் நீங்கள் வச்சு அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எப்படி முடியுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. சில நேரத்தில் 10 நாளில் முடிஞ்சிடும், சில நேரத்தில் 1 மாதம் இருக்கும், சில நேரத்தில் 1 வாரத்தில் முடிஞ்சிடும். நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முடியும். இது வந்து நம்ம வந்து யாருமே கணக்கு சொல்ல முடியாது இத்தனை நாளில் முடியும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இயற்கை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுற ரெசிபிகளை அடிக்கடி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து 1 வாரத்துலேயே முடிஞ்சிடும், இல்லைன்னா நமக்கு அப்படியே இருக்கும், அவ்வளோதான். இதை இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. உப்பு போட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். உப்பு மட்டும் போட்டு நெய்யல் நேரங்களும் முதல்ல பவுஸ் மட்டும் வச்சு சுற்றிக்கிறேங்க. இது வந்து உங்களுக்கு 1 மாதம்னாலும் உங்களுக்கு நிறமும் மாறாது, உங்களுக்கு கெட்டும் போகாது. இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சில இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்களுக்கு நிறம் மாறுச்சு அப்படின்னா உங்கள் இஞ்சி வந்து ஏதாவது கொஞ்சம் பழசாக இருக்கும், சில நேரத்தில் வீணாக போகிற மாதிரி இருக்கும், அதுக்கு உங்களுக்கு அப்படி வரும். மற்றபடி உங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த மாதிரி பவுஸ் மூட்டில் வச்சு 3-4 தடவை ப்ரெஷ் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒன்றாம் நம்பரில் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். அதில் என்ன செய்யுங்க, நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வினிகர் ஊற்றலாம், தண்ணி ஊற்றலாம், இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாம். நான் இன்றைக்கி வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றுறேன். ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேங்க. முடிஞ்சிருச்சு நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறது. இது சில பேர் கடையிலெலாம் வாங்குறேங்கிறீங்க. இது செய்கிறக்கு டைம்னு பார்த்தா வெறும் 5-10 நிமிஷம் தான். இது நம்மளே வாங்கிக்கிற செஞ்சுக்கரலாம் கடையில் வாங்குறேன்னு சில பேர் சொல்கிறீங்க. அது என்ன வவரன்னு எனக்கு தெரில. பாட்டில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் போட்டு வச்சுக்கிறேங்க. எனக்கு இந்த மாதிரி பாட்டில் வந்து 2 வந்துச்சு. இப்போ பாட்டில் எடுத்து நான் வந்து ஐஸ் பெட்டிக்கில் வச்சுட்டு இந்த பேலன்ஸை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நீ சமைச்சது போக பேலன்ஸ் வந்து நான் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் வெளியில் வச்சாலே உங்களுக்கு இது வந்து 3-4 வரைக்குமே உங்களுக்கு கெட்டலாம் போகாது. ஆனால் ஐஸ் பெட்டி அரிக்கையில் நம்மளுக்கு எதுக்கு அந்த ரிஸ்க்கு, நம்ம ஐஸ் பெட்டிக்கிலேயே வச்சுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கிறணும். அப்புறம் உங்களுக்கு கார்டன் இருந்துச்சு அப்படின்டா நான் எப்போதும் சொல்கிறது தான், இதை வந்து ஐஸ் பெட்டிக்கில் வச்சுருங்க, அதை சமைக்கிறதுக்கு வச்சுருங்க. இருந்துச்சு அப்படின்னா அந்த தோல்களை நீ கம்போஸ்ட்டில் போடுங்க, இல்லை ஊற வச்சு தண்ணி லிக்யூடாக கொடுங்க, உங்களுடைய நீர் உரமாக கொடுங்க உங்கள் செடிகளுக்கு. இதை கூட மிக்ஸி கழுகுனதை கூட வீணாக்கிறாமல் சோறு உடைச்ச தண்ணி, கழனி தண்ணி ஏதாவது இருக்கும்னா அதில் ஊற்றி வச்சுருங்க. அப்போ ஊற்றி வச்சு நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கும்போது உங்களுடைய செடிகள் வந்து பூச்சி தொல்லைகள் வராது. இது வீட்டில் இருக்கிறவங்க தோட்டங்கள் வச்சுருந்தீங்க, சின்ன கடன் வச்சுருந்தீங்கன்னா இதை செஞ்சுக்கலாம். வேலையை போகிறவங்களுக்கு அதுக்கெலாம் டைம் இருக்காது, அவங்க இந்த டிப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வந்து அவசர அவசரமாக சமையல் சமைப்போம், புளி ஊற வைக்க மறந்துடுவோம். அல்லாமா புளி ஊற வைக்க மறந்துட்டோமே அப்படின்னு நினப்போம். நீங்கள் வந்து காகரி கட்டி பண்ணி, அதாவது தக்காளி வெங்காயம் கட்டி பண்ணுறதுக்குள்ளாவே ஒரு புளி எடுத்து சுடுதண்ணிக்கில் ஊற வச்சதுனாலே உங்களுக்கு நல்லா அது நல்லா சீக்கிரமாக உங்களுக்கு பேஸ்ட்டு போயிடும். அதுவே உங்களுக்கு ரொம்ப அவசரமாக வேணும் அப்படின்னா ஸ்பூனை வச்சு அப்படி நச்சு விடுங்க. நச்சு விட்டு கரைச்சினாலே உங்களுக்கு புளி பேஸ்ட்டு வந்து 1 நிமிஷம் வர்றது வந்து உங்களுக்கு 1/2 நிமிஷத்துலேயே உங்கள் நல்லாவே ஊறிடும், ஆனால் சாஃப்டாகிடும். இப்போ நல்லா கை பொறுக்கிறளவு சூடாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா கையில் பிணைஞ்சு நீங்கள் எடுத்துட்டீங்கனாலே உங்களுடைய புளி பேஸ்ட்டு தண்ணி 1 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதனால உங்களுக்கு காலைல உங்களுக்கு டென்ஷனே தேவையில்லை, நீங்கள் ஈஸியாகவே அதை செஞ்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஏதாவது சமையலுக்கு வந்து தயிர் போட மறந்துருப்போம், ராத்திரில் போட வைக்க மறந்துருப்போம். டக்குன்னு என்ன செய்ய, மாவு பவுடர் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து 250 மில்லி தண்ணிக்கு வந்து நீங்கள் 5 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு மாவு போடுங்க. மாவு போட்டு 1/4 கப்பு வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு 1/4 கப்பு வந்து நீங்கள் வந்து சாதாரண தண்ணி ஊற்றிக்கிறங்க. பைப் தண்ணியை ஊற்றலாம், ஆறுன தண்ணியை ஊற்றலாம், உங்களோட விருப்பம். ஆனால் கூல் வாட்டர் ஊற்றிக்கிறங்க. வெது வெதுப்பாக இருக்கும் நம்ம பால், இயற்கையாக நம்ம இப்படி தானே தயிர் செய்வோம் வச்சுக்கிறேங்க. ஆனால் பால் நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கெட்டி தயிர் வந்து 2 மணி நேரத்தில் உங்களுக்கு கிடச்சிரும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து தயிர் சாதம் செய்யணும், இல்லைன்னா பிரியாணி மத்தியானம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து ராத்திரியே போட்டு வைக்கலன்னு நீங்கள் வந்து டென்ஷன்லாம் ஆகாதீங்க, ஈஸியாகவே நீங்கள் செஞ்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு புளிச்ச மோர் இருந்தால் போதும், அதில் ஊற்றி வச்சு நீங்கள் வந்து மைக்ரோ ஓவன் இருந்தால் நீங்கள் உள்ளுக்கில் வச்சிடலாம், இல்லையா சூடு சட்டி இருந்தால் நீங்கள் வந்து அதுக்குள்ள வச்சு மூடி வச்சிடலாம். அதுவும் இல்லையா ப்ரெஷர் குக்கர் ரொம்ப பெட்டர். ப்ரெஷர் குக்கரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை உள்ளுக்கில் வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா 2 மணி நேரத்தில் உங்களுக்கு கெட்டி தயிர் ரெடி. உங்களுடைய தயிர் பச்சடிக்கா இல்லை பிரியாணிக்கா உங்களுக்கு ரெடி ஆயிரும். இல்லை பிரியாணி செய்கிறதுக்குள்ளாவே நீங்கள் இதை ஊற்றி வச்சினாலே உங்களுக்கு ரெடி ஆயிரும். தயிர் பச்சடிக்கு வெங்காய பச்சடி செய்கிறதுக்கு தயிர் இல்லையெல்லாம் கவலைப்படாதீங்க, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் 2 மணி நேரத்தில். இந்த டிப்பு கண்டிப்பாக ரொம்ப பேருக்கு
ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்க ஃபீல்பேக்கை சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்து அள்ளி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக 2 மணி நேரம் தான் ஆகுது. நான் வந்து 10 மணிக்கு வச்சேன், 12 மணிக்கு எனக்கு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். நம்ம மற்ற வேலை பார்க்குறக்கெல்லாம் நம்ம தயிர் ரெடி ஆயிரும் பார்த்தீங்களா, எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ அங்கே அதேமாதிரி அடுத்த டிப்புக்கு போகலாமா? ஆமாம். இப்போ உங்களுக்கு தோசை மாவு, இட்லி மாவு, ஆப்பம் மாவு, அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஜில்லுண்டு இருக்கும். நீங்கள் வெளியே எடுத்து வைக்காலே எடுத்து வைக்க மறந்துட்டீங்க. தோசை ஊற்றணும். உங்கள் வீட்டுக்காரவங்களும் உங்கள் பசங்களும் வேலையை கிளம்பிக்கிட்டு இருக்காங்க, இல்லை நீங்களே வேலையை கிளம்பிட்டுருக்கீங்க, அது கவலையே படாதீங்க. ஒரு ஜக்கில் தண்ணியை கொதிக்க வைங்க, ஹாட் வாட்டரை ஊற்றுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த இது நல்லாவே உங்களுக்கு வந்துடும். கடை 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 நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு நீங்கள் வேலையை கிளம்பிடலாம். இதுக்கெலாம் நீங்கள் டென்ஷனே ஆகாதீங்க. என் வீட்டுக்காரவங்க எப்போவுமே வந்து லேசாக மேலே சீனி தூவித்தான் கேட்பாங்க. இல்லைன்னா நான் என்ன செய்வேன், ப்ரௌன் சுக்கரை என்ன செய்வேன், அந்த ஆப்பம் மாவுக்குள்ளே கலந்துருவேன், கலந்து ஊற்றி கொடுத்துருவேன் அவங்களுக்கு. அவங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும். நம்மளை மாதிரி குழம்பு கிரவிலெலாம் சாப்பிட்டு அவங்களுக்கு பழக்கம் இல்லை, அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி ஓகே. நீங்கள் கார்டன் வச்சுருக்கிறீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியில் ஏதாவது இந்த சங்குப்பு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அப்படியே வாக்கிங் போனையில் ஒரு டெய்லி ஒரு 3 பூ மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. 3லேருந்து ஒரு 6 பூ போதும். நான் இன்றைக்கி 3 தான் எடுத்திருக்கேன். நம்ம தோட்டத்தில் உள்ளது இதை போட்டு அப்படியே நல்லா அதை இது பண்ணட்டும். காலையிலே போட்டு வச்சுருங்க. காலையிலே போட்டு வச்சுட்டு வேலை கிளம்பையில் இதை குடிச்சிட்டு போங்களேன். உங்களுடைய அந்த நாள் முச்சூடு உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும், நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் தேனும் போடணும். ஒரு கொஞ்சோன்னு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சாறு போடணும், அவ்வளோதான். இதை குடிச்சிட்டு நீங்கள் வேலைக்கு போங்க. வேலைக்கு கிளம்பும் போது நீங்கள் குடிச்சிட்டு போங்களேன். உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம பெண்கள் வந்து சில நேரத்தில் ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். அது நம்மளுடைய சில நேரத்தில் மனசு சம்மந்தப்பட்டு இருக்கும், சில நேரத்தில் நம்மளுடைய வேலைகள் காரணமாக இருக்கும், சில நேரத்தில் நம்ம டென்ஷனாக இருக்கும். அதுக்கெலாம் நீங்கள் இதை குடிங்களேன். உங்களுடைய உடம்பு நல்லா புத்துணர்ச்சியாக ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே. சீக்கிரமாக ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு சாம்பார். ஓகே. 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கிறேங்க. இதை நான் ஊரெல்லாம் வைக்கல, கழுவிட்டு 2 கப்பு தண்ணியை ஊற்றிருக்கிறேன், அவ்வளோதான். 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றுங்க. இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுங்க. 1 தக்காளி, பெரிய தக்காளி இருந்தால் 1 போடுங்க, இல்லைனா 2 தக்காளி போடுங்க. 1-2 பல் பூண்டை வந்து கீறி போடுங்க. 3லேருந்து 4 பச்சை மிளகா போடுங்க. 1 பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் வந்து 6 வெங்காயம் போடலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஜீரகம் கொஞ்சோன்னு போடுங்க. சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போடுங்க. மிளகு கொஞ்சோன்னு போடுங்க. இஞ்சி ஒரு துண்டை எடுத்து 4 கட்டிங் பண்ணி போடுங்க. பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் போடுங்க, போதும், அவ்வளோதான். அதோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நம்ம இன்னும் உப்பு இன்னும் போடலை. ஓகே. உப்புக்கல்லையும் போட்டுக்கிறேங்க. உப்புக்கல்லையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி விசில் போடுங்க. 2 விசிலில் உங்களுக்கு சாம்பார் ரெடி ஆயிரும். இது வந்து இட்லி தோசை, சப்பாத்தி, பூரிக்கும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் சோறுக்கும் நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடிக்கடி இந்த சாம்பார் நான் செய்வேன். இது வந்து என்ன ஸ்டைல் சாம்பார்லாம் எனக்கு தெரியாது, நான் செய்வேன். அப்புறம் 2 விசில் உங்களுக்கு போதும். நீங்கள் அதுவே உங்களோட கிச்சன் வந்து ரொம்ப காத்தோட்டமாக இருந்தால் 4 விசில் வைங்க. இந்த தக்காளி தோல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டா முள்ளுக்கரண்டியை வச்சு லேசாக அப்படி எடுத்துருங்க. தக்காளி தோல் பரவாயில்லன்னு விட்டீங்கன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளி தோல் இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இந்த முட்டை அடிக்கிறத வச்சு லேசாக அப்படி இது பண்ணுங்கள். நம்மளுக்கு பருப்பு வந்து வெந்திருக்கணும், அதனால ரொம்ப குழையக்கூடாது, அந்த அளவுக்கு இந்த சாம்பாருக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சோன்னு 1-2 ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நம்மளுக்கு புளி உப்பு எல்லாமே 10 தானே இந்த டைத்தில் பார்த்துக்கிறேங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றிருக்கனால 1 கொதி வரட்டும். அந்த ரசத்துக்கு மாதிரி கொஞ்சோன்னு இது பண்ணட்டும். ரசம் கொதி வரக்குள்ள தாளிப்பு போட்டுருங்க. நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றி கடுகு, ஜீரகம், மிளகு போடுங்க. கடுகு உளுந்து, ஜீரகம், மிளகு கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. இது மொத்தம் நம்ம வந்து சாம்பார் செய்கிறது 6 பேருக்கு செய்கிறோம். அப்புறம் ஒரு நல்ல 4 பல் பூண்டு நல்லா இடித்து அதில் போடுங்க. அந்த வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டை மிளகாய் 2 பட்டை மிளகா போடுங்க. கருவேப்பிலை 2 கொத்து போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது நல்லா பொன்னிறமாக ரொம்ப கருகு விட்றாதீங்க. இதுவும் பாருங்கள், அதுக்கெல்லாம் நம்மளுக்கு கொதிச்சிருச்சு, அதை அதில் ஊற்றி கலக்கி விட்ருங்க. இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இன்றைக்குள்ள இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சோறு எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு சாம்பார் ரெடி. எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் நம்ம போட்டோம், வேறு எந்த தூளுமே போடல. இது ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உளுத்தி மாதிரி உள்ள இது என்னென்னா, உருளைக்கிழங்கு பொரிச்சுக்கரலாம், தவ்வு பொரிச்சுக்கரலாம், பன்னீர் கிரேவி வச்சுக்கரலாம் நீங்கள், இல்லை பன்னீரை பொரிச்சுக்கரலாம். இன்றைக்கி என்ன செய்யலாம், நெத்திலி கருவாடை எங்கள் ஊர் ஸ்டைலில் நல்லா மண்டையெல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா கழுவிடுங்க. ரொம்ப நேரம் நெத்திலி கருவாடை தண்ணிக்குள்ளே ஊற வைக்காதீங்க, கடுகு கடுக்குன்னு போயிடும். இதை நல்லா பொன்னிறமாக பொறிச்சி எடுத்துருங்க. எடுத்து அதே எண்ணெயில் கருவேப்பிலையை போடுங்க. எண்ணெய் கூட வரணும்னா குறைச்சிக்கிறங்க. 1-2 பல் பூண்டு இல்லை 1 பல் பூண்டை போட்டு மிளகாயை வந்து 2 மிளகாயை நல்லா இடித்து பொடிசாக கட்டிங் பண்ணி கூட போடலாம். அப்புறம் நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா துண்டு துண்டாக
வெடி கட்டிங் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு லேசாக வதக்குங்க. ஒரு அரை வேக்காடு வதக்கினா போதும் உங்களுக்கு. அப்புறம் நம்ம பொறிச்சு வச்ச நெத்தில் கருவாட்டை அதில் போடுங்க. போட்டு ஒரு கிண்டி கிண்டி அடைச்சிருங்க. இதில் வந்து இங்கே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, மிளகாய்க்கறவங்க கொஞ்சோன்னு ஒரு ரெண்டு சொட்டு எலுமிச்ச சாரை ஊற்றுவாங்க. ஒரு காப்பழத்தோட எலுமிச்ச சாரை ஊற்றுவாங்க. நீங்கள் வேண்டாம் ஊற்றிக்கிறங்க, நான் இதெல்லாம் ஊற்றலை. ஒரு கிண்டு கிண்டி இருங்க. இது வந்து எங்கள் ஒரு ஸ்டைலில் நாங்கள் இப்படி தான் செய்வோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி உள்ள பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறங்க. அடுத்து வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது, ஒரு கப்பில் கல்லுப்பு எடுத்துக்கிறங்க. எடுத்துக்கிட்டு சட்டியை காய வச்சுருங்க. இது வந்து மண்டையில் நம்மளுக்கு சமையல் நீர் கோர்த்துக்கிறோம். கண்ணுக்கிட்டால மூட்டால நெத்திக்கிட்டாலாம் விண்ணு விண்ணு தெறிக்க நீர் கோர்த்துக்கிட்டு ஒரு நல்ல காட்டன் துணியை விரித்து வச்சுக்கிறங்க. விரிச்சிட்டு நல்லா கொதிக்க 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 உப்பை வருங்க. இந்த உப்பை வந்து நீங்கள் 3 மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 மாதம்ட்டு அதை தூக்கி கொட்டிட்டு மறுபுது உப்பு செஞ்சுக்கிறங்க. அந்த அதை எடுத்து அந்த பொட்டலத்தில் எடுத்து மறுபடியும் கொட்டி கொட்டி வறுத்து வறுத்து எப்பப்போ தேவையோ அப்பப்போ நீங்கள் ஒத்தனை கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தலையில் ஒத்தனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீர் கோர்த்துருந்தால் உங்களுக்கு 2 நாள்லேயே உங்களுக்கு சரியாக வந்துடும். அந்த முத அன்னைக்கு வைக்கும் போதே உங்களுக்கு மண்டைக்கில் இருக்கிற நீர் எல்லாம் கீழே இறங்கிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஓகே, போட்டிருக்க பதிவு உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. என் வீட்டுக்காரங்க வந்து ஜாமான் வாங்கிட்டு சொன்னேன், ஒரே ஒரு ஜாமான் மட்டும் மிஸ்டேக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை இப்போ பஞ்சாயத்து வாரம் வாரம் பாலாஜி ஸ்டோருக்கு போவாங்க, ஸ்ரீகமானில் இருக்கிற கடைக்கு. எப்போவுமே நம்மளுக்கு தேவைப்படுற ஜாமான் ஒன்று ரெண்டு வாங்கிட்டு வருவாங்க. நீ கூடுதலாகவே ஜாமான் முடிஞ்சிருச்சு, அதனால எல்லாமே சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரா நான் வந்து எம்டிஆரோட குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கிட்டு சொன்னேன். தீபாவளி ரெசிபியில் நிறைய பேர் அதை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, நம்ம செஞ்சதே இல்லையே, பால் பவுடர் ரவையில் தானே நம்ம அடிக்கடி செய்கிறோம், சரி அதையும் வாங்கி செய்யலாமேன்னு பார்த்தேன். எம்டிஆர் தானே வாங்கிட்டு வர சொன்னேன், அதனால் இது செஞ்சே இருக்கு, ஏன் கஷ்டப்பட போகிறேன்னு இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது, நம்ம என்ன அந்த மாவை வாங்கியே செஞ்சு பார்க்கல, அதுக்கெலாம் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு ரெடியாக உள்ளதை வாங்கிட்டு வந்திருக்காங்களாம். இது எப்படி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியல, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ரொம்ப பிள்ளைங்க அப்பா அப்பான்னு சொல்லுவீங்கல்ல, உங்கள் அப்பா பண்ணியிருக்கிற வேலையை பாருங்கள். அதனால தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். தப்பாக வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சொல்லி விட்டது விளங்கலை, அது எனக்கு விளங்கிருச்சு, நம்ம சொல்லி விட்டது உங்களுக்கு புரியலை, அதனால் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் என்ன மலுப்பு பேச்சு, இதுக்கு நான் என்ன தான் பதில் சொல்கிறது, நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் தானே அப்பாவை ஏசாது ஏசாதுங்கிறீங்க. பார்த்தீங்களா, செய்கிற வேலையை பார்த்தீங்களா. குலோப் ஜாமுன் வந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு. அப்படியே அனாதையவே மேசையில் கிடக்கு. இப்போ வாங்க நம்ம வாங்க திறந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே தான். ஃபஸ்ட்டு முறை நான் சாப்பிட்றது, ஏன்னா நான் ரெடிமேட்டில் சாப்பிட்டது இல்லை. என் பேக்கரியோடு நான் சாப்பிட மாட்டேன், ரொம்ப ஓரம் இனிப்பாக இருக்கிறனால. நல்லா குண்டு குண்டாக நல்லா சூப்பராக தான் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு நம்மள சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, இனிப்பு கூடுதலாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது, அது தெரியுது, எடுக்கையில் தெரியுது. நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஊறி போய் கிடக்குறாங்க. எம்டிஆரும் பரவாயில்ல, நல்லா தான் செய்கிறாங்க. நம்ம வீட்டிலேருந்து அவங்க இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்க முடியுமா, நல்லா இனிப்பு நல்லா கரெக்டாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க. தேங்க்யூ எம்டிஆர். அப்புறம் இதை கூட நம்ம சொந்தமாக நாங்கள் வீட்டுக்கு போயில கூட ஸ்வீட்டு பிடிச்சவங்க சில பேர் இருப்பாங்களா, அவங்கள கூட இது கூட நம்ம வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கலாம். பை, சீ யூ.